உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த மூணு பேரும் ஜாம்பிஸை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் கேட்டால் அதுதான் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க? அது என்னன்னா அவசர தேவையாக ஒரு 50,000 தேவைப்படுது. ஜாம்பிஸை விட காசு முக்கியமா? ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷன் அது போல. ஒரு வழியா காசு கிடைச்சதா இல்ல ஜாம்பிஸ் கிடைச்சதான்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு VR ஜாம்பிஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டீங் அடிச்சுக்கோங்க. ஒரு நாள் இரவு ஹீரோ கட்டுறாங்க, அவர் அங்க மில்க் ஷேக் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் பின்னாடி ஒரு ஜாம்பி மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தவன் பயந்து தன்னுடைய கிளாஸை கீழே போடுறான். அதுவும் ஐயா ஏதாச்சும் 5-10 இருந்தா போடுங்க சாமி, ஏன்டா மில்க் ஷேக்கை தட்டி விட்டுட்டு பிச்சையா கேக்குற, தரமாட்டேன் போடான்னு சொல்லிட்டு இருக்கான். பதிலுக்கு அதுவும் அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க காருக்குள்ள வந்தவன், மச்சான் பொக்கவாயம் பேச்சா பேசுறான், இரு இதோ வந்துடுறான்னு இறங்கி ஓடுறான். போனவன் அந்த ஜாம்பியுடைய தாடையை உடச்சு கொண்டு வரான். பாத்தியா தங்க பல்லு, எனக்கு வச்சே எப்படி இருக்கும்? அடே என்னடா பண்ற, ஏதாச்சும் ஆயி தொலை போதுடா, வா வேலையை பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்காக ஒரு புது வேலை கத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நியூஸை காட்டும் போது அதுல இறந்து போன மக்கள் மறுபடியும் எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பசிக்க மாட்டேங்குது. அதே போல ஆக்ரோஷமா இல்லாம பார்க்க ரொம்பவே சாதுவா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி எல்லா துறைகளிலும் நுழைஞ்சிருவாங்க போல அப்படின்னு ஒரு பக்கம் செய்தியில சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் காட்டும் போது இவங்க கோல்மேன் கம்பெனிக்காக ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. அங்க இவங்கள பார்த்த அந்த வீட்டு ஓனர், இங்க பாருங்கப்பா, நீங்க என்னுடைய மாமனார் தான் கூட்டிட்டு போறீங்க, ஆனா அதை பார்த்து பண்ணுங்க, ஏன்னா என்னுடைய மனைவி ரொம்பவே சென்சிட்டிவான ஆளு சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள துப்பாக்கி சுட்டு சத்தம் கேக்குது. இவருடைய பையன் தாத்தாவை சுட்டு சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அடே அது உங்க தாத்தாடா, ஏன்டா அப்படி பண்ற? அது தாத்தா இல்லப்பா, ஜாம்பி. இருக்கட்டும்டா, இதோ ஆளுங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நாங்க பாத்துக்கிறோன்னு அவரை சேர விட்டு எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த ஆளுடைய மனைவி பார்த்துட்டு, இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா? ஏமா சந்தேகம், இவங்க ப்ரொஃபஷனல், சூப்பரா பண்ணுவாங்கன்னு சொல்ல தலை மட்டும் தனியா கழண்டு போய் அவங்க கையில் விழுது. அதை அந்த லேடி பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. என்னப்பா அவங்க இதுக்கெல்லாம் வாங்கிட்டாங்க, இதோ பாத்தியா இவ்வளவுதான், இதுக்கு போய் சும்மா பயந்துகிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த ஜாம்பியை கூட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடி போறாங்க. இவங்க போன பின்னாடியே இன்னொரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. வணக்கம் சார், நாங்க தான் கோல்மேன் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். நான் அது இப்பதான் வாங்கிட்டு போனீங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்க ஜாம்பி கிடையாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்க அவன் மனைவியும் கீழே விழுந்து ஜாம்பியா மாதிரி வந்துகிட்டு இருக்கா. சரி வந்தவங்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுன்னு அவளை அனுப்பி விடுறான். இங்க இவங்க அந்த ஜாம்பியை கூட்டிகிட்டு வந்து யாருக்கிட்டயோ பணத்துக்காக விற்கிறாங்க. அந்த ஆளு கிட்ட வந்து பாத்துட்டு, என்ன தலை மட்டும் தனியா இருக்கு, இதுக்கு முழு காசெல்லாம் கொடுக்க முடியாது, பாதிதான், ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னாலும் அதை வாங்கிக்கிட்டு போறாங்க. கட் பண்ணி கோல்மேன் கம்பெனியுடைய சேர்மனான கோல்மேனை கட்டுறாங்க. அவரு, மக்களே இந்த ஜாம்பிஸுடைய மூளைகள் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, ஒரு நாள் நம்முடைய ஆராய்ச்சி வெற்றி பெற்று நம்ம ஜாம்பிஸ் கூட ஒன்னா வாழ்வோம், அதுக்கு நீங்களே முன் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜாம்பிஸை அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஜாம்பிய மாறின அந்த லேடியையும் இங்கதான் கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டு கூடவும் அவன் சிஸ்டர் கூடவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அவருக்கு அவன் மேல கண்ணு, ஆனாவ அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஜாம்பிஸை கூட்டிட்டு வர ரெண்டு பேருக்கிட்டையும் அவங்க சீஃப் வந்து, ஏன் ராஜா வசிக்குதா, நல்லா சாப்பிடு, சாப்பிட்றது என்னமோ நல்லதா சாப்பிட்ற, ஆனால் ஜாம்பிஸை கோட்டை விட்டுடுறீங்களே, எதனால நம்முடைய கம்பெனிக்கு வரனுடைய ஜாம்பிஸ் காணாமல் போகிறாங்க? கிட்டத்தட்ட 25,000 நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஒன்று எனக்கு காணாமல் போன ஜாம்பிஸ் வேணும், இல்லாட்டி எனக்கு அதுக்கான பணத்தை கொடுங்க, என்ன புரியுதான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அங்கே அவங்க பாட்டி வந்து, என்ன கண்ணா அவன் உள்ளதா இருக்கான், போய் பாருன்னு சொல்ல அங்கே அவர் பல்லான படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் நேராக உள்ளே வந்து அவனை தூக்கி போட்டு அடி அடி நடிக்க, அடே அடே நான் இன்னும் பேண்ட் கூட போடலடா, ஒழுங்காக வெளியே போடான்னு சொல்லி திட்டுறான். சரி வந்ததுக்கு அவன் தங்கச்சியை பார்க்கலான்னு போகிறான். அந்தம்மா நைட் ஒரு பையன் கூட டேட்டிங்கை முடிச்சுட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே அவனை பார்த்தவ அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்க, இவங்களுக்கு மறுபடியும் ஒரு புது வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை கேட்டு, ஓகே நாங்கள் போகிறோன்னு அங்கே போகிறாங்க. டே மச்சான் இங்கே பாத்தியா, நதி தே விரல் அது என்ன கையில் வச்சிருக்க, டே நான் அதை சொல்லலை, மோதிரத்தை பார்த்தியா, இதை உன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போகிறேன், எனது என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போறியா, அதில் பார்த்தியா ஓஜின்னு போட்டிருக்கு. ஆமாண்டா ஒரிஜினல் கேள், ஆ அதுக்கு அர்த்தம் ஓரினச்சேர்க்கையாளர்கள், தேவையில்லாமல் பகல் கனவு காணாமல் போய் வேலையை பாருன்னு சொல்ல உள்ளிருந்து ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து பிடிக்க பார்க்குறான். என்னடா அசால்ட்டாக நிற்கிற, ஓவர் டோசேஜோ, கண்ணுங்களா கண்ணை துறங்க, எதுக்காக உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, நாங்கள் பிக்கப் பண்ண வேண்டிய ஜாம்பிஸை நீங்கள் தான் பிக்கப் பண்ணுறீங்க, ஒழுங்கு மரியாதையா அதுக்கான பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் உங்களை சுட்டு கொண்டுடுவேன். ஏன்டா தடிமாடு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் திறமையை காட்ட வேண்டியதானே, தோ 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 பண்ணிட்டம்பான்னு துப்பாக்கியை சுற்றிக்கிட்டே சுட்டுக்கிட்டான். அட பண்ணாட, நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணுறான், இருங்கடா உங்களை வேற வகையை டீல் பண்ணுறேன்னு மறுபடியும் ஷாக் கொடுக்குறான். இவனும் எங்கே போனானு இவனுங்கன்னு தேடிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கிட்ட காரை பார்த்தவ
வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கி கிடக்குறாங்க. அதுல ஒருத்தனுடைய கையில ஒரு ரிமோட் ஒட்டப்பட்டு பிளேன் போட்டிருக்கு. ஹீரோ அதை அழுத்துன்னு சொல்ல மாட்டேன், அது பாம இருந்தா வெடிச்சிடுமே. அடைய தீவட்டு தலையா, அதெல்லாம் இருக்காதுடான்னு ஓடி வந்து அவான் பண்றான். உடனே டிவி ஆன் ஆகுது. அதுல அவங்க இவங்க பாட்டியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அடே ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை கொண்டு வாங்க, ஒரு வேளை வரல பாட்டி காலி என்னடாது பெரிய வம்ப போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக இவங்க ஜாம்பிஸை கொண்டு போய் விற்கக்கூடிய அந்த அளவு தேடி போறாங்க. அங்க பார்த்தா இவங்க ஏற்கனவே வந்து வித்த அந்த ஜாம்பிஸை வச்சு வித்த கட்டிக்கிட்டு இருக்க, கடைசியா அது ரெண்டும் அறுத்து போட்டுடுறாங்க. பாட்டியை பிடிச்சிட்டு வந்தவங்க, பாட்டியை பயப்படாதனா பணம் கெச்ச உடனே ஒன்று விட்டுருவோம். அடே தீவட்டி தலையா, மறுபடியும் எதுக்கிட்ட துப்பாக்கியை சுத்திக்கிட்டு இருக்க, பாட்டியும் பரலோகம் போவா, இன்னொரு வாட்டி துப்பாக்கியில கை வச்ச செத்த உன்னை மறுபடியும் கொண்டுடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இவங்கள காட்டும் போது இவங்க அந்த இடத்துடைய பாஸ போய் சந்திக்கிறாங்க. அங்க வந்தாலும் இந்த கண்ணாடிக்கார வீடியோல பார்க்கக்கூடிய பொண்ணு போலவே வீடு முழுக்க ஒரே போட்டோஸா ஒட்டி வச்சிருக்கான். கண்ணாடிக்காரனும் அவரை பார்த்துட்டு ஐயா நீங்க அவங்களுடைய ஃபேனான்னு கேக்குறான். ஃபேன் மட்டும் இல்ல தம்பி, மிக்சி கிரைண்டர் எல்லாமே நானா, நீங்க மட்டும் அந்த லேடியுடைய உடலை கொண்டு வந்தீங்க, நீங்க கேட்ட 25,000 நான் கொடுக்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு அது எப்படி முடியும், அது ரொம்ப ரிஸ்க் தெரியுமான்னு கேக்குறா. சரிமா ஒரே வேலை 50,000 தரேன். ஆ ஓகே அப்படின்னு இவங்களும் அதை தூண்டி எடுக்க வராங்க. இன்னொரு பக்கம் கோல்மேன் கம்பெனியை கட்டுறாங்க. அவங்க அங்க ஜாம்பிஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல ஏதோ தப்பாகி அந்த உடல் அப்படியே வெடிக்குது. இதால கடுப்பான கோல்மேன் அவங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு ஏயா உங்ககிட்ட தானே பொறுப்பு கொடுத்தேன், ஏன் இப்படி நடக்குது, இதுக்காக நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமான்னு கேக்குறான். இனிமேல் நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மூணு பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா கோல்மேனுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு தான் வந்த. இவங்க செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணிட்டு குழிய தோண்டி பார்த்தா அங்க பாடி கிடையாது, ஏன்னா அங்க கரு ஓடுதான் கிடக்குது. அதை கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு ஏந்திராஞ்சலி ஏந்திருன்னு சொல்ல இருந்ததும் சுக்கு சுக்கா உடஞ்சு போகுது. வெளியே இருந்த பாடி கார்ட்ஸ் இவங்களை பார்த்துட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பயந்து இவங்களும் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்க. பாவம் கண்ணாடிக்காரனுக்கு மட்டும் கையில் அடிபட்டுடுச்சு. அதை விட முக்கியமான விஷயம், நைட்டு கோல்மேன் கோலாகலமா இருக்கலான்னு பார்த்தா அவரு டார்ச்சர் கொடுத்ததால அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சியை கொண்டுடுறா. இதை அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆள் பார்த்துட்டு என்ன கோல்மேன் நீயும் போயிட்ட, இதுக்கப்புறம் நான் நினைக்கிறத செய்ய போறேன், அதை நீ ஜாம்பியா உட்காந்து பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் கிட்னாப்பரை கட்டுறாங்க. அவன் அங்கே சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா நடாது ஒரே சத்தமாகுது, பாட்டியும் பாடியும் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு அந்த பாட்டி தம்பி அப்படி சொல்லாதப்பா, மொட்டை ரொம்ப நல்ல பையன் பாத்தியா ஆடிக்கிட்டு இருக்கான், ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறனோ. இவங்களும் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. ஆத்தி கிட்னாப்பரு, ஐயோ லவுட் ஸ்பீக்கர் பதிலாக கட் பண்றேனே. ஆ மறுபடியும் பண்றான்னு போன் எடுத்தா இவங்க பணத்தை ரெடி பண்றோம், அதுக்கு முன்னாடி நாங்க பாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் பாட்டிக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்க நல்லா தான் இருக்காங்கோ. அடே மொட்டை அப்பவே சொன்னேடா துப்பாக்கி எடுக்காத எடுக்காதுன்னு, பாட்டியையும் பாடி ஆகிட்டானே, யோ இரியா போனை கொடுக்குறேன், கண்ணு முடிச்சிட்டு பாட்டி கண்ணு முடிச்சிடு இந்தா பேசுங்கன்னு பாட்டி கிட்ட போனை கொடுக்கும்போது அவங்க குரல் கேட்ட உடனே போனை பிடுங்கி பேசுறது போதும் ஒழுங்கா பணத்தை கொடுங்கன்னு சொல்லி போனை கட் பண்றான். கண்ணாடிக்காரனை பார்த்தவங்க அடே அந்த லேடி ஏற்கனவே இறந்து போயிட்டா, அப்படி இருக்கும்போது நீ யார வீடியோல பாக்குறன்னு கேக்குறாங்க. அவனும் அதுக்காக மறுபடியும் வீடியோ ஓபன் பண்றான். அதுல அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அட்ரஸ பார்த்துட்டு நேரம் அங்க போறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஜாம்பி தான் உட்காந்துகிட்டு இருக்கு. அது இவங்களை பார்த்துட்டு என்ன வேணும்னு கேக்குது. ஐயா நான் மெம்பர்ஷிப்ல இருக்கேன், நான் ஒரு பொண்ணை பாக்கணும்னு கேக்குறான். ஆ தாராளமா பாக்கலான்னு அவரும் தேவையான பொருட்களை உள்ள போட்டு அனுப்ப, மத்த ரெண்டு பேரும் நாங்க வெளியே இருக்கோம்னு வெளியே போறாங்க. ஜன்னல் வழியா அவங்க கிட்ட வந்து அடே இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுரா, அந்த ஆளு வேற உள்ள வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுன்னு இவன் கூட ஓடி வரா. போக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வழக்கம் போல அவன் ஆளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க குறுக்க வந்த எது மேலயும் மோதிட்டான். அவளும் அடே சட்டி மூஞ்சா அப்பவே சொன்னானே ரோட்டை பார்த்து ஓட்டுறான்னு, வா என்னன்னு பாக்கலான்னு வெளியே போனா டயர்ல ஒரு ஜாம்பி மாட்டி இருக்கு, சரி கால் கொடுத்து காப்பாத்தலான்னு பார்த்தா கால் தனியா வருது. இவங்களும் என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க கூட்டிட்டு வந்த பொண்ணை காணும். அதால கண்ணாடிக்காரன் அவளை தேடிக்கிட்டே ஓடுறான். மறுபடியும் கட் பண்ணி கோல்மேனை கட்டுறாங்க. அங்க அவரை பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர், சார் நீங்களே பாக்குறீங்கல்ல அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்காரு, அது யாருக்கு தேவை, எனக்கு தேவை ரிசர்ச், நான் அதை அவரை வச்சே பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் அதை கேட்டுட்டு எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அந்த ஆளு ஏதோ ஒரு வகையான புகையை ஆன் பண்ணும்போது ஜாம்பி ஆக்ரோஷமா மாறி அந்த டாக்டரை பிடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அது கடிச்ச உடனே அவளும் ஜாம்பியை மாறிட்டா. இங்க அந்த பொண்ணு அவன் தேடி போய்கிட்டு இருக்கும் போது அவ பின்னாடி வந்து ஒழுங்கா சொல்லு யார்கிட்ட என்ன விற்க போறீங்கன்னு கேக்குறா. அதுக்காக அந்த ஆளு ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொல்ல அவளும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது போலீஸ் வராங்க. வந்து அவரு இதான் மேட்ரா இருங்க நான் கொண்டு வரேன்னு ஒரு பெரிய சைஸ் கற்றை கொண்டு வந்து அந்த உடலை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பயப்படாதீங்க குட்டிங்களா, இது போல இந்த ஏரியால அடிக்கடி நடக்கும். ஓஹோ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு நைஸா பின்னாடியே வந்து அந்த போலீஸ்காரன் அடிக்கிறான். இவங்களும் ஏன்டா அவர் அடிச்சேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் மாட்டிக்கிட்டோமேப்பா,
எங்கடா மாட்டணும், இதுக்கப்புறம் நீ பண்ணாதால தான் மாட்டிக்க போறோம். வாங்க இந்த இடத்த விட்டு வேகமா போலான்னு அவரை அங்கேயே உட்கார வச்சுட்டு போறாங்க. இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அதே இடத்துல ஜாம்பிஸ் எல்லாரையும் ஒன்ன வர வச்சு ஒரு பெரிய பார்ட்டி நடத்துறாங்க. அதுலயும் ஒரு வினோதமான ஜாம்பி வேற சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் கோல்மேன் கம்பெனியை சேர்ந்தவன் கரெக்டா அந்த நேரம் புகை ஆன் பண்றான். அதால பாதிக்கப்பட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்பவே ஆக்ரோஷமா மாறிக்கிட்டு இருக்கு. மேல அந்த ஆளுகிட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அவளை பார்த்து அவனும் உருகுறான், பணத்துக்காக அவளும் உருகுறா. ஒரு வழியா இவங்க கேட்ட பணம் கிடைக்க போகுது. அப்போ அந்த கண்ணாடிக்காரன், நிறுத்துங்க, என்னால இந்த கண்றாவிய பார்க்க முடியல, டார்லிங் அவனை நம்பி போகாத, என் கூட வான் கூப்பிடுறான். அதுக்காக அடே ஏண்ட நல்ல நேரத்துல கெடுக்க பாக்குற, ஒழுங்கா உதைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்படுன்னு சொல்ல. கீழே வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மனுஷங்களை கடிக்க ஆரம்பிக்குது. கடிப்பட்டவங்க ஜாம்பிஸா மாறி அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களையும் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜாம்பிஸ் மேலேயும் வந்துடுச்சு. என்னடாது மதர் தெரியாசான் சொன்னாங்க, மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிராஸ் வேற வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறான். கடைசியில கையில கிடைச்ச எல்லாத்தையும் போட்டு அவங்களை அடிக்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, அடே மதர் தெரியாசாடா, நான் மட்டும் என்ன இல்லை, நான் சொன்னேன் கடிக்க வராங்களே, என்ன பண்ண சொல்ற அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு வழியா அடிக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு இங்கிருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு ஓட பாக்குறான். அவனும் வேக வேகமா போக்கிட்டு இருக்கும் போது ஜாம்பிஸ் அவனை பிடிச்சி அப்படியே அக்கா பிச்சு கடாசுறாங்க. இந்த நாலு பேரும் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல பொட்டியை பார்த்தாவே புட்டியை கழட்டி விட்டுட்டு அந்த பொட்டியை தேடி ஓட வெளியே கோல்மேன் கம்பெனியை சேர்ந்தாலும் கூட சில பேரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். இவங்களும் இங்கேயே இருந்தா வேலைக்காகாது, வாங்க அதுங்களை அடிச்சுட்டு வெளியே போலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரும்போது பாவம் அந்த பொண்ணுக்கு கால் உடைஞ்சு போகுது. ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் எழுந்துரு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு தும்பல் வர மயங்கி போயிட்டான். கண்ணாடிக்கார மட்டும் கையில கதை எடுத்துக்கிட்டு போய் காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்க, கடைசியா அந்த பெரிய ஜாம்பி அவன் முன்னாடி வந்து நிக்குது. இவ இங்க நடக்க முடியாம இருக்க அவகிட்டயே ஒரு ஜாம்பி வந்துகிட்டு இருக்கு. உடனே அவ துப்பாக்கி எடுத்து தூக்குனா தலை மட்டும் தனியா வருது. ஆனா சாகல, அதால வேற வழி இல்லாம சுட்டுடுறா. கண்ணாடிக்காரன் கிட்ட வந்த ஜாம்பி அவனை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் ஒரு வழியா கண்ணு முழிச்சு தன்னுடைய வித்தியை காட்டிக்கிட்டு இருக்காரு. அவ கஷ்டப்பட்டு தன் காலை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓடி வந்த கண்ணாடிக்காரன் கட்டிங் மிஷினை கையில் எடுத்துட்டு அந்த ஜாம்பிய பலாப்பழம் போல புலக்கிறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியில அந்த ஆள் வந்து ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் முடி போடுங்க, நீங்க பாத்தீங்கல்ல இந்த ஜாம்பிஸ் எல்லாமே ரொம்பவே மோசமானது. கிடையாது, நீ தான் ரொம்ப மோசமானவன், அதுங்களை நீ தான் அப்படி மாத்திட்டேன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்தவன் கூட இருந்தவனை சுட்டுட்டு, ஹலோ நான் யாருன்னு தெரியுதா, ஒழுங்கு மரியாதையா என்னுடைய பணத்தை கொடுங்கன்னு கேக்குறான். அதுக்குள்ள அந்த ஆள் மறுபடியும் எழுந்து அவனை அடிச்சுட்டு, எதுல விட்டேன், ஆ ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது, எப்படியும் வெளியே போய் என்னை பத்தி போட்டு கொடுக்க போறீங்க, சரி இங்கேயே செத்து போங்கன்னு சுட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து துப்பாக்கி வேலை செய்யல. அந்த கேப்பில் இவங்க லேசரை கண்ணில் அடிச்சுட்டு ஹீரோ ஓடி வந்து அந்த ஆளுடைய கழுத்தை உடைக்கிறான். மறுபடியும் எழுந்து அந்த ஆளு ஹீரோவை சுட்டுடுறான். இந்த முறை இவங்க அந்த ஆளுடைய தலையை வெட்டும் போது அது பறந்து அந்த பொண்ணுகிட்ட வர அவ கரெக்டா தூக்கி ஒரு கோல் போடுறா. கீழே பார்த்தா ஹீரோ செத்து கிடக்குறான். இவங்க ஓடி போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த டப்பால தான் பட்டுச்சு, உனக்காக ரெடி பண்ண மோதிரம், ஒரு வழியா அதை ஹீரோன்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ண. திரும்பி பார்த்தா பணத்தையும் காணும் அடிபட்டாலையும் காணும். அவரு பணத்தை எடுத்துக்கிட்டு மச்சாவா போய்கிட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடியே போனா தலை விட்டு போட்ட ஜாம்பி, அடே அழுகுனு மூஞ்சி, கடிக்க உனக்கு வேற இடமே கிடைக்கல, ஐயோ வலிக்குதேன்னு கத்திக்கிட்டே போறான். ஒரு வழியா எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு இவங்களும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. பாட்டி எங்க, பாடியான பிறகு லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க. சில வகையான ஜாம்பிஸ் மட்டும் வெறி பிடிச்சி வெளியே அலைஞ்சுகிட்டு இருக்கு. குறிப்பா இவரு பொட்டியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. கடைசியில இந்த பணம் யாருக்கிட்ட போக போதோ தெரியல. ஆனா படம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.